அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில திரு நாராயணசாமி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா என்ன ஊருன்னு தெரியல, அநேகமாக அவர் சென்னை பெருங்குடி சைட்லேருந்து, அதாவது நாவலூர் சைட்லேருந்து படிக்க வந்த மாணவர் நினைக்கிறேன், ஹெட்மாஸ்டர் நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஐயா வணக்கம், குருநாதருக்கு வணக்கம். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான கேள்வி, சிலருக்கு பெண் குழந்தைகளாக பிறக்கிறது, வேறு சிலருக்கு ஆண் குழந்தைகளாக பிறக்கின்றன, மற்றும் சிலருக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறக்கின்றன, இதை சாரர் ஜோதிடத்தின் மூலம் எவ்வாறு அறிவது, தயவு செய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது நம்ம கிரகங்களில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஆண் கிரகம் பெண் கிரகம் ரெண்டு பிரிவுகள் வச்சுருக்கோம். அதாவது குரு, சூரியன், செவ்வாய், கேது, இதெல்லாம் வந்து ஆண் கிரகங்கள். அதாவது குருவும் சூரியனும் செவ்வாயும் கேதுவும் ஆண் கிரகங்கள். ஏன் கேது சொல்லுன்னா, கேது வந்து செவ்வாய் போன்றவர் அப்படிங்கிறதால கேது ஒரு ஆண் கிரகம்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சுக்கிரன், சந்திரன், சனி, ராகு, சுக்கிரன், சந்திரன், சனி, ராகுங்கிறது பெண் கிரகமாக நம்ம சொல்கிறோம். நம்ம புதன் அப்படிங்கிறது அலி கிரகம் நிறைய நூற்களில் சொல்லியிருப்பாங்க. அது புதன் வந்து ஒரு புரியாத ஒரு நடுநிலையான கிரகம் அப்படிங்கிறதால அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண் தன்மை பெண் தன்மை மாறிடும். இதுதான் வந்து இங்கே புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ கிரகங்களில் வந்து ஒருத்தருக்கு ஐந்தாவது பாவத்தில் உபநட்சத்திரம் ஆண் கிரகமாக இருந்தால், ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது பாவத்தில் உபநட்சத்திரம் ஆண் கிரகமாக இருந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது முதல்ல ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை ஆண் பெண் அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாருன்னா ஆண் தான், இல்லை பெண் இல்லை. ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு டிசைட் பண்ணுறது பெண்ணுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை, ஆண்களுக்கு தான். உதாரணத்துக்கு என்னென்னா, ஆண்களுக்கு தான் எக்ஸ் அறிவியல் ரீதியாகவும் ஆணுக்கு எக்ஸ் ஒய்ங்கிற குரோமோசோம், பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ்ங்கிற குரோமோசோம் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் வெப்சைட்டில் இதுவில் போய் பார்த்தீங்கன்னா, யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு குழந்தை ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆணோட ஜாதகம் தான் அங்கே எடுத்துக்கணும், பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கூடாது, ஓகேங்களா. அப்போது ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் ஆண் கிரகமாக இருந்தால் அவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை. அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஐந்தாவது பாவங்கிறது முதல் குழந்தையை மட்டும் குறிக்கிறது இல்லை, எல்லா குழந்தைங்களும் குறிக்கும். அதை பிரித்து அதை விரிவுபடுத்தி பார்க்கறது தான் நம்ம ஐந்தாவது விட முதல் குழந்தை, ஏழாவது விட ரெண்டாவது குழந்தை, ஒன்பதாவது விட மூணாவது குழந்தை அப்படின்னு பிரிச்சுட்டு வரோம். இருந்தாலும் ஐந்தாவது வீடு என்பதே ஒரு பெண் கிரகமாகவோ ஆண் கிரகமாக இருந்தால் அந்த தன்மை கொஞ்சம் அதிகமாகிடும். அப்போது ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் வந்து ஒரு ஜாதகத்தில் பெண் கிரகமாக இருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் வாய்ப்பு வந்து அதிகமாகிடுது. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற தசாநாதனும் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறார். நடக்கிற தசாநாதன் புத்திநாதன், குறிப்பாக தசா புத்தி அப்படின்னு சொல்கிறது. தசாநாதனும் புத்திநாதனும் ரெண்டுமே பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகம். தசாநாதனும் புத்திநாதனும் ரெண்டுமே ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே எங்கே வேறுபடும்னா, தசாநாதனும் புத்திநாதனும் எட்டாவது வீட்டை காமிக்கும் போது அது உல்டாவாக மாறிடும். உதாரணத்துக்கு ஐந்தாவது வீட்டு சப்லாடோட ஏதோ ஒரு வகையில் ஒரு ரெண்டு எட்டு அறிவு ஒரு எட்டாவது பாவம் லிங்க் வரும்போது என்ன வேணா, எட்டாம் பாவத்துக்கு வந்து எதையும் மாற்றக்கூடிய தன்மை, எதிர்மறையாக செயல்படக்கூடிய பாவம் அப்படிங்கிறதால அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, எட்டாம் பாவம் லிங்க் ஆகாமல் இருந்தால். அதனால் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வந்து உங்களுக்கு இது மட்டும், அப்புறம் புத்திகள், இப்போ தசா புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஜாதகத்தில் வந்து நடைபெறும் தசாநாதன் வந்து ஒரு பெண் கிரகமாகவே ராகுவோ அல்லது சுக்கிரனோ அல்லது வந்து சனியோ இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது பெண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகமாகுது. இப்போ இந்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ராகு தசை, ஆனால் அவர் ஜாதகத்தில் ஐந்தாவது எட்டு உபநட்சத்திரம் வந்து குரு, நடக்கிற புத்தி வந்து ராகு தசையில் குரு புத்தினா, அப்போ அவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா இங்கே என்னென்னா, இங்கே தசாநாதன், புத்திநாதன், ஐந்தாம் பாவத்தோட உபநட்சத்திரம், இந்த மூணுத்தில் எது வலிமையாக இருக்கோ, எது வந்து மெஜாரிட்டி, எது ஆண் கிரகத்தோட மெஜாரிட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இதில் ரெண்டு ஆண் ஒரு பெண் அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை தான், இல்லை ரெண்டு பெண் ஒரு ஆண்னா பெண் குழந்தை தான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஜாதக ரீதியாக இந்த ஆண் கிரகம் ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரங்கிறது முக்கியம். இது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒருவேளை அது பெண் கிரகமாக இருந்தாலும் கூட ஐந்தாவது பாவத்துடைய நட்சத்திரமும் உபோப நட்சத்திரமும் ஆண் கிரகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், இவைகளின் தசாபுத்தி வரும்போது அங்கே ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற அமைப்பே
நம்ம ஜாதகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் அந்த பாவ முனையை ஆளக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து ஐந்தாவது பாவ முனையை ஆளக்கூடிய கிரகம் வந்து மெஜாரிட்டியாக பெண் கிரகம் இருக்கும் போது பெண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் வந்து குரு, ஐந்தாவது வீட்டு நட்சத்திரம் வந்து குரு, ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கரன், ஐந்தாவது வீட்டு உப உபநட்சத்திரம் சுக்கரன். அப்போ சுக்கரன் வந்து வலுவாக இருக்குது ஐந்தாவது வீட்டை. எனக்கு ராகதசையில் ரெண்டு குழந்தைகள் பிறந்தது ரெண்டுமே பெண் குழந்தை தான். அப்போது என்ன ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரங்கிறது முதல் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் ரெண்டாவது குழந்தை. ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் என்னுடைய ஜாதகத்தில் புதன். அந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது, அதே ராகுதசை தான். அப்போ புதன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புதன் வந்து கொஞ்சம் பெண் தன்மையாக போயிடுது அப்படின்ற வகையில் இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதாவது இங்கே என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் மெயினாக வந்து இந்த ஐந்தாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம மெயினாக எடுத்தாலும் கூட, சில நேரத்தில் ஐந்தாவது பாவத்துடைய நட்சத்திரம் யாரோ அவரே தசாநாதனாக வரும்போது இந்த ட்ரெண்டு கொஞ்சம் லேசாக மாறிடும். ஓகேங்களா? உபநட்சத்திரங்கிறது பவர் அப்படின்னு சொன்னாலும் கூட நடைபெறும் தசாநாதன் வந்து ஐந்தாவது வீட்டு நட்சத்திரமாக வந்து அது வந்து உபநட்சத்திரம் வந்து ஆணாக இருந்து ஐந்தாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஆணாக இருந்து ஐந்தாவது பாவத்துடைய நட்சத்திரம் வந்து பெண் கிரகமாக இருந்து அதனுடைய தசை நடத்தும் போது அங்கே பெண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் வந்து இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது எங்கே மாறுபடுதுன்னா, நம்ம எந்த பிளானட் எடுத்தாலும் அது வந்து எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பலன்கள் அப்படியே மாறிவிடுகின்றன அப்படிங்கிறத நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஒருத்தர் குருதசை நடக்கும், அவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு நினைப்போம் நம்ம, ஆனால் குருதசை குரு புத்தி தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பெண் குழந்தையாக பிறக்கும். காரணம் என்னென்னா, குரு வந்து எட்டாவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும். அதேமாதிரி குரு நின்ற ஸ்டார்ஸ் அப்போ இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பெண் கிரகமாக இருந்தாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது பெண் தன்மைக்கு போயிடலாம். அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா, இது இது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கிற அந்த நேரத்தில் நடக்கிற புத்தியை பார்க்கக்கூடாது. குழந்தை கன்சீவ் ஆகுது இல்லையா, அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு என்ன புத்தி ஓடுதோ அந்த புத்தியோட தாக்கம் தான் இருக்குமே ஒழிய, குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தை கன்சீவ் ஆகிட்ட பிறகு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வேறு புத்தி வரும், அந்த புத்தி கணக்கு இல்லை. ஏன்னா ஆணோட வேலைங்கிறது குழந்தை பிறப்பத்துக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. அப்போ அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு எங்கே டிசைட் ஆகுதுன்னா, குழந்தை பிறக்கிற அந்த கன நேரத்திலே அது ஆணா பெண்ணான்னு டிசைட் ஆகிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நவாம்ச லக்னத்தில் ஆண் ராசியில் இருந்தால் அது வந்து ஆண் குழந்தை, பெண் ராசியில் இருந்தால் அது பெண் குழந்தை அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மாதிரி பெரிய பெரிய சென்னை பெங்களூர் டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய நகரத்தில் ஒரு நாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், உதாரணத்துக்கு இந்த சென்னை எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் ஆராய்ச்சி பண்ணோம் ஒரு டீமாக. சென்னையில் உங்களுக்கு அதாவது எக்மோர் ஹாஸ்பிட்டல், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகல் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு மட்டும் எப்படி பார்த்தாலும் 1000 குழந்தைகளுக்கு மேலே போகிறது இந்த 4-5 ஹாஸ்பிட்டலில் மட்டும். அப்போ இந்த 1000 குழந்தைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை, ஆவரேஜாக 1 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டே இருக்குது. அப்போது ஒரு நவாம்ச லக்னம் என்பது கிட்டத்தட்ட 12-14 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறதால ஒரு 14 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஒரு அதுக்கப்புறம் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற லாஜிக் வந்து இல்லவே இல்லை. அது வந்து என்னென்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஒருவேளை அந்த காலத்தில் அது உண்மையாக இருக்கலாம், ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நகரங்கள்லாம் இல்லை. முதல்ல அந்த நேரத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே அறிவியல் ரீதியாகவே குழந்தை ஆண் பெண்ணுங்கிறது எங்கே டிசைட் ஆகுதுன்னா, கரு உருவாகும் போதே டிசைட் ஆகிறதால இந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம் வந்து அதை தெரிவிக்க அது வந்து தெரியப்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா நிறைய ஜாதகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண் குழந்தையாக இருப்பார் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நவாம்ச லக்னம் வந்து அவருக்கு ரிஷபமாக இருக்கும், உடனே என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு மேஷத்துலன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வரும். ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம், ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பலன்கள் ஒத்து வராதும் போது அப்புறம் சொல்லும் போது வீட்டில் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சார், அப்புறம் வந்து வேறு டைம் நாங்கள் கரெக்ஷன் பண்ணோம் சார் அப்படின்வாங்க. அந்த வகையில் என்னென்னா, குழந்தை அந்த கரு உருவாகக்கூடிய நேரத்தில் தான் ஆண் பெண்ணுங்கிறது டிசைட் ஆகுது. அந்த ஆண் பெண் டிசைட் ஆகுறதுங்கிறது ஜாதகருடைய அதாவது ஆணோட ஜாதகத்தில் நடைபெறும் தசாநாதன் புத்திநாதன், அப்புறம் ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரம், ரெண்டாவது குழந்தைனா 7ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம், இதை கணக்கில் எடுத்துக்கணும். இது நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்தில் வந்து கிட்டத்தட்ட 80% இது சாதகமாக தான் இருக்குது.
ஏன் 20% ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுதான் வந்து ஜோதிடங்கிறதோட அமைப்பு. ஜோதிடம் அப்படிங்கிறது 100% பழிக்காது. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிற 100% பழிச்சா இன்னைக்கு நாஸ்திகம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ ஜோதிடங்கிறது எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு ஒரு சின்ன சருக்கள் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யுது. ஏன் அப்படின்னா இங்கே ஒருத்தருக்கு ஆண் கிரகத்தோட 5வது வீட்டு உபநட்சத்திரம் ஆணாக இருந்து அதுவே தசையாக இருந்து ஒரு நடத்தினாலும் கூட அங்கே வந்து ஆண் அணுக்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் மீனிங். இங்கே எக்ஸ்ஒய் குரோமோசோமில் எக்ஸ்ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் இதில் ஒய் குரோமோசோம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆண் எக்ஸுங்கிறது பெண் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒய் வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதால அவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் நம்ம அனுமானம் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 1000 பேர் ஓடுறாங்க. 1000 பேர் ஓடும்போது ஒரு பச்சை சட்டை போட்டவங்க ஒரு 800 பேர், வெள்ளை சட்டை போட்டவங்க ஒரு 200 பேர்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? தோராயமாக பச்சை சட்டை பெட்டில் எவ்வளோ ஒருத்தர் தான் அங்கே வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி அங்கே இருக்கிறதால நம்ம நினைப்போம். ஆனால் என்னென்னா வெள்ளை சட்டை போட்டவங்கள ஒரு 200 பேர் ஒருத்தர் கூட வின் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி தப்பிதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்கவுங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி கேஸில் 80% அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க தெரிஞ்சவங்க ஜாதகம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டோட ஜாதகத்தெலாம் நான் அனலைஸ் பண்ணும்போது மேரேஜ் டேட்டு குழந்தை பிறந்த டேட்டெல்லாம் கேட்கும்போது இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையெல்லாம் கேட்டு இதை சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் கிட்டத்தட்ட 80%லேருந்து 90% வரைக்கும் இது சாதகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக எப்போ இது தவறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த அதாவது இப்போ ராகு தசை ராகு புத்தி ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து 1 மாதத்தில் குழந்தை கன்சீவ் ஆகிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன தசை வந்து செவ்வாய் தசையாக இருந்ததால், போன தசை செவ்வாய் தசையாக இருந்ததால், அப்போ சந்திரன் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருந்ததாலையும் சந்திர செவ்வாய் தசை சந்திர புத்தியில் செவ்வாய் தசையில் சந்திர புத்தியில் குழந்தை வந்து அப்போ உற்பத்தியான அணுக்கள் தான் அவருக்கு இந்த ராகு தசை ராகு புத்தியில் கன்சீவ் ஆகிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு உருவாக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அது அப்படியே ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக மாறாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் புதிய உயிரணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். அது அந்த மாதிரி அமைப்பில் வந்து என்னென்னா அந்த 3 மந்த்ஸ் கேப் முன்னாடி பின்னாடி வரும்போது கொஞ்சம் பலன்கள் வந்து தவறுதலாக வரலாமே ஒழிய மெஜாரிட்டி ஆஃப் கேஸில் 80-85% இங்கே இந்த ரூல் வந்து சரியாக தான் இருக்குது. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.